ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன வார ஷோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி இந்த வார ஷோக்கு போலாமா? ப்ளீஸ், உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் பண்ணிருக்காங்க. யாரு தெரியுமா? வியனா கேத்ரின், சென்னையில இருந்து. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, ஒளியை பற்றி பார்க்குறதுக்கு. சரியா? எல்லோரும் ரெடியா? சரி, எல்லாம் பைபிள் இருக்கிறவங்க பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்லும்போது அந்த வசனத்தை எடுத்து என் கூடவே படிங்க, என் கூடவே பார்த்துட்டு வாங்க. சரியா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மத்தேயு 5:14 எடுங்க. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. சரி, நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்க. யோசிக்கலாம், நான் எப்படி ஒளியாக இருக்க முடியும்? இங்கே யோசிக்கலாம், நாம் எப்படி இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்க முடியும்? இந்த ஒளி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் வெளிச்சம் கொடுக்க முடிகிறதா? உங்களால் ஏன் இந்த ஒளியை மற்ற இந்த உலகத்துக்கு ஏன் கொடுக்க முடியல? சரி, அது ஏன் கொடுக்க முடியலன்னு நம்ம திரும்ப பார்க்கலாம். அதே மத்தேயு 5:15 பார்க்கலாம். எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பார். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். அப்போ மரக்காலுக்குள்ள நம்ம ஒளியை உள்ள வைக்க முடியாது. மரக்காலுக்குள்ள வைத்தா நமக்கு வெளிச்சம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அது விளக்கு தண்டின் மீது தான் அது வைக்கணும். வச்சாதான் என்னாகும், வீட்டுக்குள்ளே அனைவருக்கும் அதை ஒளி கொடுக்க முடியும். அப்போது நம்ம மரக்காலுக்குள்ளே வைக்கக்கூடாது. நம்ம செயலை, நம்ம பேசுகிறத, நம்மளுடைய பேச்சு, நம்ம செயல் மட்டும் அதையெல்லாம் நம்ம மரக்காலுக்குள்ளே ஒழித்து வைக்க முடியாது. மரக்கால்னால் என்ன தெரியுமா? நம்ம சோம்பேறித்தனம், நம்மளோட பாவங்கள், நம்மளோட பலவீனங்கள், இதெல்லாம். இப்போ என்ன பார்க்க போனால், இப்போ எல்லாம் லாக்டவுனில் வீட்டில் இருக்காங்க. பசங்க எல்லாம் ஃபோனில் தான் விளையாட்டு, ஃபோனில் பார்த்து கேம் விளையாண்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபோன் விளையாடுறது,
அப்போ இதெல்லாம்னால நம்ம என்ன ஆகுது, நம்மளோட ஒளி வந்து நம்ம மரக்காலுக்குள்ளே வைத்திருக்கிறோம். இப்போ குட்டி கதை சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஒரு மாலை மயங்குற நேரத்தில் உங்களை மாதிரி ஒரு சிறுவன் ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. அப்போ அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ்காரர் அந்த சாலையோரத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு போலீஸ்காரர் என்ன சொல்கிறார், பார்த்துட்டே நிற்கிறார் அந்த பையன் சைக்கிள் ஓட்டிகிட்டு வர்றதை. அப்போ அந்த தம்பி ஓரமாக வண்டியை நிறுத்து, இந்த சைக்கிளை ஓரமாக கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சிறுவருக்கு ஒன்றும் புரியல, அவனும் சைக்கிளை கொண்டு வந்து ஓரமாக நிப்பாட்டிட்டு என்னங்க சார் அப்படின்னு கேட்குறான். அப்படி அப்போ அந்த போலீஸ்கார் சொல்ல, ஏன் உன்னோட டைனமோ லைட்டு ஏன் நீ எரிய வைக்காமல் இப்படி சைக்கிள் ஓட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் அந்த பையனை பார்த்து கேட்பார். அப்போ அந்த தம்பி சொல்கிறாரு, சாலையோரத்தில் இவ்வளோ பகலை போல் பட்ட பகல் போல் வெளிச்சம் இருக்குது, சாலையோர லைட்டு அப்படி எரியுது, அப்போ நான் மட்டும் இந்த சைக்கிளில் லைட் எரி வைக்கலாம் என்ன ஆக போகுது, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க இந்த குட்டி பையன் கேட்குறான். அப்போ அந்த போலீஸ்காரர் அவனை கூட்டிகிட்டு போய் அந்த சைக்கிள் பின்னாடி இருக்கிற அந்த டயரில் இருக்கிற காற்றை உருவி விட்டுட்டு அந்த தம்பி, நீ போய்க்கோ தம்பி அப்படின்னு சொல்லுவான். எப்படி நான் போக முடியும், நீங்கள் தான் காற்று உருவி விட்டீங்களே, அதான் ஸ்டீ உனக்கு காற்று தான் இருக்குது, அப்போ உன் சைக்கிளில் மட்டும் காற்று இருந்து எதுக்கு, அதனால தான் நான் உருவி விட்டேன். அப்போ அந்த தம்பி கோபம் வந்துருச்சு, சைக்கிளை வேற காற்று உருவி விட்டார், போக வேற சொல்கிறாரு, கோவம் வந்துச்சு. அப்போ சட்டு கொஞ்ச நேரம் அப்படி அந்த சிந்திச்சு பார்க்குறான் அந்த தம்பி, இப்போ என்ன ஆகுது, இந்த சைக்கிளில் காற்றுனா சைக்கிளுக்குள்ளே காற்று இருந்தால் தான், எவ்வளோ தான் சுற்றி காற்று இருந்தாலும் சைக்கிளுக்குள்ளே காற்று இருந்தால் தான் தம்பியால் வண்டி ஓட்ட முடியும். அப்போது இந்த எவ்வளோ சுற்றி லைட் இருந்தாலும் எனக்கு வண்டிக்குள்ளே என்னோடய சைக்கிளில் லைட் இருந்தால் தான் எனக்கு வெளிச்சம் கிடைக்கும், அது இருட்டு சப்போஸ் போகிற வழியில் இருட்டும் வரலாம். அப்போது நம்ம பைக்கில் லைட் இருந்தால் தான் நம்மளால் வெளிச்சத்தில் போக முடியும், இல்லாட்டி இருட்டில் தடுமாறி விழுந்துருவாங்க. அப்போ அந்த தம்பி யோசிக்கிறா அப்படி. அப்போ அதே மாதிரி தான் நம்ம உலகத்தில் எவ்வளோ தான் என்ன தான் இருந்தாலும் நமக்குள்ளே ஒளி இருந்தலைன்னா நம்ம என்ன இருளில் தான் இருப்போம். அப்போ அந்த ஒளி ஏன் இருளில் இருக்கிறோம், அந்த இருள் என்னது, நமக்குள்ளே ஏன் நம்ம வந்து ஒளியில் வர முடியல நம்மளால், அந்த இருள்னா என்ன பார்க்கலாம். அந்த இருளில் இருந்தால் நம்ம எப்படி இயேசுவை கொண்டிருக்க முடியாது. இல்லை அப்போ அந்த போலீஸ்காரர் சொன்னோடனே தான் ஃபஸ்ட்டு கோபம் வந்தாலும் அந்த தம்பி திரும்ப சற்று கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பித்தார். ஆமாம், எப்படி இந்த காற்று இருந்தால் தான் நம்மளால் போக முடியும், அதே மாதிரி என்னோடய சைக்கிளில் லைட் இருந்தால் தான் நான் இருட்டு வந்தாலுமே அது தடுமாறாமல் வீட்டுக்கு போக முடியும், அதே மாதிரி நம்ம வெளிச்சத்துக்குள்ளே போகணும், ஒளியை கொண்டு இருக்கணும்னா இயேசப்பாவோட ஒளி நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையிலையும் தடுமாறாமல் போக முடியும். அது யோவானில் சொல்லுது, யோவான் 8:12 சொல்லுது, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவன் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். அதே மாதிரி தான் இந்த உலகக்கு ஒளி யார், நம்ம இயேசப்பா. இயேசப்பாவை நம்ம அடைஞ்சு அவரை பின்பற்றினா தான் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இந்த இயேசப்பாவை நம்ம கொண்டு இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒளியினா என்ன, அந்த ஒளிக்கு போகிறதுக்காக அந்த ஒளியில் நம்ம நடக்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும். காலை ஜபம், நம்ம நீங்கள்லாம் காலை ஜபம் பண்ணுறீங்களா, தூங்கி எழுந்திரிச்சிட்டு 10 நிமிஷம் இயேசப்பாவை பார்த்து துதிக்கணும், இயேசப்பா இந்த நாளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இயேசப்பா இந்த நாளை கண்விழிக்க செய்திருக்கீங்க, எத்தனையோ பேர் வந்து எழுந்திரிக்க முடியாமல் போகிறாங்க, எனக்கு இந்த காலை இந்த நாளை எனக்கு புதிய நாளை கொடுத்துருக்கீங்க, நன்றி சொல்கிறீங்க. நம்ம நன்றி சொல்லணும், எழுந்திரிச்சிட்டு இயேசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அப்போது இரவு எல்லாம் நம்மளை நடத்துகிறாங்க, நமக்கு ஒவ்வொரு பொருள் நமக்கு வீட்டில் கிடைக்கணும், அதை எதுனால இயேசப்பா நமக்கு கொடுக்குறாரு. அப்போது நம்ம அந்த ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சா இயேசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லி பழகணும். மற்றவங்களுக்கு நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், வீட்டில் அம்மா ஒரு வேலை சொன்னாங்கன்னா அப்பா ஒரு வேலை சொல்கிறாருன்னா நம்ம அது செய்யணும், கீழ்ப்படியணும், உடனே நம்ம அது செஞ்சு கொடுக்கணும். இயேசப்பா தான் குழந்தையா இருக்கச்சில கடவுள்னு சொல்லி அவர் வந்து இருக்கல, ஆனால் தான் அம்மா அப்பா சொல்கிற வேலையை செஞ்சு அவர் கொடுத்து தான் வளர்ந்து வந்தார். இயேசப்பாவோட அம்மா அப்பாவுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு தான் அவர் வளர்ந்து வந்தார். நம்மளும் அதே மாதிரி அம்மா அப்பாவை எதை சொன்னாலும் அது கீழ்ப்படிஞ்சு அதே மாதிரி நல்லபடியாக வளர்ந்து வரணும். அப்போ நன்றி சொல்லணும், எது சொன்னால் எது செஞ்சாலும் வாழ்க்கையில் நமக்கு எது கிடைச்சாலும் நம்ம ஆசைப்படுறது எது கிடைச்சாலும் நமக்கு நான் அதை நன்றி சொல்லி பழகணும். இயேசப்பாவுக்கு அனுதின் அதே மாதிரி நம்ம வேதம் வாசிக்கிறதுல ஒரு நாளும் தவறக்கூடாது. அந்த வசனத்தை அந்த உயிருள்ள வார்த்தையால் தான் நம்ம ஒளியில் நடக்கவே முடியும், அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு ஒளியை கொடுக்கும். அந்த வார்த்தை வாசித்து நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு அந்த ஒளியை நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில். அப்போ அந்த வசனம் ஒரு நாளும் தவறாமல் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும், வாசித்து பழகணும்.
பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படியணும், நன்றி சொல்லணும், ஜெபிக்கிறணும், அப்போ வேத வாசிப்பதில் இதெல்லாம் நம்ம செய்யும்போது இந்த உலகத்துக்கு நம்ம ஒளியாக இருக்க முடியும். இந்த உலகத்துக்கு நம்ம இதெல்லாம் செய்யும்போது தான் இயேசப்பாவோட வழியில் நடக்கிறதுக்கு ஒளியாக இருக்க முடியும், மற்றவங்க முன்னே நம்ம ஒளிர முடியும். இதெல்லாம் செய்யும்போது இயேசப்பா நம்மளை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, கூடியிருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஆண்டவரே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களையும் நீங்கள் தொடும் ஆண்டவரே. அப்பா, இந்த மலை மேல் இருக்கிற பட்டணம் போல் ஆண்டவரே, இவரை மற்றவங்களுக்கு முன்னாடி ஒளிர செய்வீராக தகப்பன. ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டவரே நீங்கள் தொடுவீராக. ஏசப்பா, இந்த ஒவ்வொரு குழந்தையும் உங்களோட ஒளியில் வளர, உங்களோட ஒளியில் பிரகாசிக்க ஆண்டவரே, மற்றவங்களுக்கு முன்னே பிரகாசிக்க முன்மாதிரியாய் வாழ ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய ஒளியை வைப்பீராக ஆண்டவரே. ஏசப்பா, உங்களுடைய ஒளியை ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் வைத்து ஆண்டவர், ஆவியானவர் ஒவ்வொரு குழந்தைகளையும் பிரகாசிக்க செய்வீராக, வழி நடத்துவீராக. ஏசப்பா, உலகம் முழுவதும் ஒழுகி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ்லேருந்தும், அப்பா, இந்த வைரஸின் தாக்கத்திலிருந்தும் ஒவ்வொரு குழந்தைங்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுவீராக, அவருடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுவீராக. ஒவ்வொருவர் ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு கரத்துக்குள் வைத்து இரத்தத்தினால் கழுவி ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் காத்து வழி நடத்துவீராக. இந்த ஒளியில் அப்பா அவர் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, நானே உலகின் ஒளி என்று சொன்னீங்க ஏசப்பா. அப்பா, நீங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒளியாய் வருவீராக, பிரகாசிக்க பண்ணுவீராக. ஒவ்வொரு குழந்தையும் அப்பா இந்த உலகத்துக்கு பிரகாசமாய் ஜொலிக்க பண்ணுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தையும் தொடுவீராக, ஒவ்வொரு குழந்தையும் பலப்படுத்துவீராக தகப்பனே. ஆவிக்குரிய அப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க அப்பா நல்ல செழிப்பாய் வளரணும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் பிடியில் வாழாமல், உலகத்தின் அப்பா மாயக்குள் கடன் போகாமல் ஆண்டவரே, உம்முடைய உண்மையை பின்பற்றி, உம்முடைய கரத்தை பிடித்து, அவர் உம்முடைய பின்னால் உம்முடைய வெளிச்சத்திலோடு நடக்க ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் உம்முடைய ரத்த கோட்டைக்குள் மறைத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. பை குட்டீஸ். ஹாய் குட்டீஸ், இந்த வாரத்துக்கான மனப்பட வசனத்தை பார்க்கலாமா? மத்தேயு நற்செய்திகள் 5:14. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கும் நகர மறைவாய் இருக்க முடியாது. லாஸ்ட் வீக் நிறைய குட்டீஸ் வீடியோஸ் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. எல்லா குட்டீஸோட வீடியோஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா குட்டீஸ்க்கும் வாழ்த்துக்கள். இப்போது போன வாரத்துக்கான வீடியோஸை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அமலா, நான் பெங்களூர்லேருந்து வரேன். நான் இப்போது திருப்பாடல்கள் 119:105 இப்போ உங்களுக்கு ஒப்பிக்க போகிறேன். என் காலதிக்கு உன் வாக்கே இலக்கு, என் பாறைக்கு ஒளியும் அதுவே. தேங்க்யூ. என் பெயர் சியாம், நான் இருக்கும் மாவட்டம் திருப்பூர். மனப்பாட வசனம் சங்கீதம் 119:105. என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நன்றி. அதிகாரம் 119:105. என் காலடிக்கு உன் வாக்கே விளக்க, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நன்றி. என் பெயர் ஏஎம் ஆண்டா சீரோன், கோவை மறை மாவட்டம். திருப்பாடல்கள் 119, இறைவசனம் 105. என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரையும் டாடா பாய்.